திமுகவில் இருந்து சித்திக் நம்மளோட இணைய வழியில் இணைகிறார். ஐயா வணக்கம். சின்ன கட்சிகளுக்கெல்லாம் ஒன்றும் த்ரெட்டன் இல்லை, மாநில கட்சிகளுக்கு எந்த விதத்திலும் த்ரெட்டன் பண்ணாதுன்ற விஷயத்தையும் அழுத்தமாக சொல்கிறாரு. ரெண்டாவது, மத்திய அரசினுடைய நலத்திட்டங்கள் வந்து சென்று சேர முடியாமல் போகிறது, பல மாநிலங்களில் தனித்தனியாக தேர்தல் வச்சா அப்படின்ற குற்றச்சாட்டையும் அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் தொடர்ந்து அதை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? முதல் கேள்வி அது. ரெண்டாவது, ஸ்ரீராம் சார் சொன்ன விஷயத்துக்கான பதில். திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஆ, கிளியரா இருக்கு, கிளியரா இருக்கு. கண்டினியூ பேசலாம் சித்திக், பேசுங்க. இன்றைய சூழ்நிலையில திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்தை, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற இந்த திட்டத்தை நம்ம எதிர்க்கிறோம். இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற போது நம்ம இதை எதிர்க்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. எதிர்க்கட்சியாக இருக்கிற போது இந்த திட்டத்தை, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு அன்னைக்கு கொண்டு வந்தபோது எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த திமுக அன்னைக்கு எதிர்த்தது. இது முதல் கருத்து. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கிறேன்னு சொல்கிற இடைக்கால எடப்பாடியும் சரி, ஓபிஎஸும் சரி, அன்னைக்கு என்ன சொன்னாங்க, 2018 என்ன சொன்னாங்கன்ற கேள்வி இருக்கு. அப்போ அவங்க தேசிய சட்ட ஆணையத்திற்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்தில் அன்றைக்கு அதிமுக சார்பில் சொல்லப்பட்ட செய்தி என்ன, இந்த சட்டப்பேரவையினுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது 2021 வரைக்கும் இருக்கு, அதனால நாங்கள் வந்து இன்றைய சூழ்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தால் சட்டப்பேரவையினுடைய ஆயுட்காலம் குறைந்து போகும், அதனால் நாங்கள் இதை ஆதரிக்கவில்லை. சொன்னது யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் சார்பில் கொடுக்கப்பட்ட செய்தி. அன்னைக்கு வந்து அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிற போது இதை எதிர்ப்பதும், எதிர்கட்சி ஆகிற இந்த வரிசையில் வந்தது இதை ஆதரிப்பதும் அதிமுக எப்படி இரட்டை வேடம் போடுது அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு சான்று. ஆனால் மாநில சுயாட்சியை ஆதரிக்கிற, மாநில சுயாட்சிக்காக பேசுகிற பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து, தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து, இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தளபதி காலம் வரை மாநில சுயாட்சிக்காக பேசுகிற திமுக எதிர்கட்சியாக இருந்த போதும் இந்த மாதிரியான மாநில சுயாட்சிக்கு கேள்வி எழுப்புகிற விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது. இன்னைக்கும் இதற்கான கேள்விகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாடு முழுவதும் நாங்கள் தேர்தல் நடத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எஃபெக்டிவா நடத்த முடியுமா, இது பாசிபிளா அப்படின்ற கேள்வி இருக்கு. தேர்தல் நடத்திருக்கோம் அதான் 1967, 1952, 1957 சொல்லி பல நேரங்களில் நடத்தி இருக்கிறோம். ஆனால் அதன் தொடர்ச்சியாக 47 சட்டப்பேரவைகள் கலைக்கப்பட்டிருக்கே. இன்னைக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு சினாரியோக்கு சொல்றேன். இன்னைக்கு சினாரியோவில், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குஜராத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடத்துகிறாங்க. குஜராத்தில் சட்டப்பேரவை தேர்தலை எத்தனை, 2 கட்டங்களா 3 கட்டங்களா நடத்துகிறாங்க. ஒரு மாநிலத்துக்குள்ளாகவே ஒரே ஸ்டெச்சில் தேர்தல் நடத்த முடியல அப்படிங்கும் போது நாடு முழுவதும் எப்படி நடத்த முடியுங்கிற கேள்வி இருக்கு. ரெண்டாவது, அதற்கான வாக்கு இயந்திரங்கள் போதுமான அளவில் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம இன்னும் டெவலப் பண்ணி வச்சிருக்கிறோமாங்கன்ற கேள்வி இருக்கு. இப்படி இது பிராக்டிக்கலி பாசிபிளாங்கிற கேள்வி ஒரு பக்கம், ரெண்டாவது ஒரு பக்கம் இந்த ஐடியாலஜி சரியா அப்படிங்கிற கேள்வி மற்றொரு பக்கம். இப்போ நாடு முழுவதும் நம்ம வாக்களிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, அதை வந்து மாநில அரசுகள், மாநிலத்திற்கென்று ஒரு தனி பார்வையும் ஒன்றியத்துக்கென்று ஒரு தனி பார்வையும் இருக்கு. மக்கள் வாக்களிக்கிற போது மாநில பார்வையினுடைய அடிப்படையில் மாநில அரசுகளை தேர்ந்தெடுப்பார்கள். ஒன்றியத்திற்கென்று தனி பார்வை இருக்கு. இப்போ இது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சின்னு கொண்டு போய் விடக்கூடிய இடத்துக்கு இது தள்ளிடும். திமுக போன்ற ஜனநாயக கட்சிகள் இதை எதிர்ப்பதற்கான காரணம் சிதிக் சீராம் அவர் சொல்லும் பொழுது நிச்சயமாக இது அந்த இடத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா பெரிய கட்சிகள் அப்படின்னு சொல்ற தனியாலாம் சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் வேறு வேறு மனநிலையில தெளிவா வாக்களிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொன்னாரு, 2018 அதே வருடம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு மக்கள் வாக்களித்த முறைன்னு மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்றாரு.
இல்ல அதுதான் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. இந்த தேர்தல் முறைங்கிறது தெரியாதான் நடந்துட்டு இருக்கு. இந்த தேர்தல் முறையிலேயே பல சிக்கல்கள் இருக்கிற போது நீங்க இன்னைக்கு வந்து ஒரே மாதிரியான தேர்தலை நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு கேள்வி இருக்கு, இப்போ ஒரு ஒன்றிய அரசு தேர்ந்தெடுக்கப்படுது, இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து வாஜ்பாய் அரசை 13 நாட்களில் அந்த அரசு கவிழ்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இப்போ ஒரு ஒன்றிய அரசு அமையப்பெறுது அப்படின்னு சொன்னா அது 13 நாளில் கலைக்கப்படுதுன்னு வைங்க, அப்போ இதற்கான தீர்வு என்ன? நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மற்ற சட்டப்பேரவைகளும் கலைக்கப்படுமா, இல்லை நாடு முழுவதும் மீண்டும் தேர்தல் நடத்த? இவர்களுடைய பார்வையிலேயே கேட்குறேன், இப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தும் போது நமக்கான தேர்தல் செலவு குறையுங்கிறாங்க. இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எப்படி 13 நாளில் வாஜ்பாய் அவர்களுடைய அரசை கவிழ்த்தார்களோ அதே மாதிரி ஒருவேளை கவிழ்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா தேர்தல் செலவு 2 முறையா மாற்றப்படுமே, சட்டப்பேரவை தேர்தல்களும் நடத்தப்படணுமே. இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்களுக்கு என்ன பதில்? இது நான் வந்து பிராக்டிக்கலி பாசிபிள் இல்லை. நம்பர் ஒன், நம் முதல் உங்களுடைய கேள்வி என்னன்னா, திமுக ஏன் இன்னைக்கு எதிர்க்குது? திமுக இன்னைக்கு எதிர்க்கல, எதிர்கட்சியாக இருக்கிற போதே மாநில சுயாட்சிக்கு எதிராக இருக்கிறது. ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு கேள்வி கேட்கணும். சமீபத்தில் அதிமுகவின் டி ஜெயக்குமார் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏன்பா ஒரே நாடு ஒரே தேர்தல்னா உங்களுக்கு வயிற்றில் புளியை கரைக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு. அவங்க ரொம்ப பயப்படுறாங்க, அந்த வார்த்தைக்கே அச்சப்படுறதுனால தான் எதிர்க்கிறாங்க அப்படின்னு அதிமுக தரப்புலேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு உங்கள் பதில்? அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சூழ்நிலையில் அது அதிமுகவாக இருக்கலாம், இல்லைன்னா அது வந்து 4 வாட்ஸ்அப் குரூப்பாக பிரிந்து போயிருக்கக்கூடிய நிலையில் இருக்கலாம், அது ஒரு பக்கம், நான் அதுக்குள்ளே வரல. இன்றைக்கி ஜெயக்குமார் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் ஸ்ட்ரைட்டாக நான் ஒரு பதில் சொல்கிறேன். என்ன ஸ்ட்ரைட்டான பதில் அப்படின்னு சொன்னால், நான் இதுக்கு முன்பே சொன்னது தான், திமுக எதிர்கட்சியாக இருக்கிற போது இதை எதிர்த்தது, ஆனால் அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்க போது அதை எதிர்த்துச்சு, எதிர்கட்சியாக வந்ததும் இன்றைக்கி வந்து இதை ஆதரிக்குது அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுன்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு முன்பு பேசின அவர் சொன்னார், ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற இந்த தேர்தல் வந்தால் ஒன்றிய கட்சிகளுக்கு வந்து அதிகமான வாக்குகள் விழுந்துரும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதாக சொன்னார். நான் அப்படி சொல்லலை. நான் சொன்ன பார்வை என்ன அப்படின்னு சொன்னால், மாநில மக்களுக்கென்று பிரச்சனைகள் இருக்கிறது, மாநில மக்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்குது, அந்த அடிப்படையில் மாநில தேர்தல்கள் நடத்தப்படுகிற போது மாநில மக்கள் அந்த அடிப்படையில் வாக்கு செலுத்துவாங்க, ஒன்றியத்திற்கென்று தனியான பார்வை இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை நான் முன் வச்சேன். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பிஜேபி கொண்டு வரக்கூடிய இந்த சட்டத்திற்கு ஏன் சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது திமுக எழுப்புகிற எதிர்ப்பு குரல் அல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற ஜனநாயகவாதிகள் எழுப்புகிற எதிர்ப்பு குரல். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு கேள்வி தான், பல விஷயங்கள் சொன்னாங்க தேர்தல் சீர்திருத்தங்கள் குறித்து. கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார், ஆட்சிக்கு வந்த 8 ஆண்டுகளில் இதுவரைக்கும் ஏறத்தாழ 277 எம்எல்ஏக்களை பிஜேபி விலக்கி வாங்கியிருக்கு, 5,500 கோடி ரூபாயை இதற்கு செலவு செஞ்சிருக்கு, இன்றைக்கு வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய எங்களுடைய அரசை கவிழ்ப்பதற்கு எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய, அதாவது ஆம் ஆத்மியில் இருக்கக்கூடிய துணை முதல்வர்கள் போன்றவர்கள்கிட்டலாம் வந்து பேசப்பட்டுச்சுன்னு அவங்கள வெளியடியா நேரடியாக வந்து பத்திரிகையாளர் சந்தித்து சொல்லப்பட்ட விஷயம். நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த ஜனநாயகம் பற்றி பேசும்போது ஒரு கேள்வி இருக்கு, ஜனநாயகத்தை பத்தி நீங்க பேசும்போது ஒரு கேள்வி இருக்கு. இது ஒரே நாடு ஒரே தேர்தல் எதிர்ப்பது ரைட், நீங்க கொள்கை ரீதியா சொல்றீங்க, நாங்க தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த ரிமோட் RMV அப்படின்ற விஷயம் வந்துச்சுன்னா அது புலம்பெயர்ந்தவங்களுக்கும் வாக்களிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், இதை கூடவா நீங்க எதிர்ப்பீங்க? பாஜக எது கொண்டு வந்தாலும் எதிர்ப்போம் அப்படின்ற மனநிலையா அப்படின்ற கேள்வியும் எதிர்கட்சி வைக்கிறாங்க. RMV-யை எதிர்ப்பதுல என்ன இருக்கு? எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குது, நம்மளே தெரியும், நமக்கு பல பேர் வேலை சூழலுக்கு வெளியூர்லாம் போகிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வாய்ப்பு தரலாமே, பர்சன்டேஜ் ஏறுமே, 60-65 தான் ஒவ்வொரு முறையும் நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது பிஜேபி கொண்டு வர்ற எல்லா திட்டங்களையும் எதிர்க்கிறோமா அப்படின்னு கேட்டால், இது வந்து திட்டமிட்டு பரப்பப்படுற ஒரு செய்தி. பிஜேபி என்ன நல்ல திட்டத்தை கொண்டு வந்துச்சு, என்ன நல்ல திட்டத்தை நம்ம எதிர்த்துட்டோம், இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். இப்போ உதாரணத்திற்கு, இந்திய அளவில் செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தமிழ்நாடு மிக சிறப்பாக நடத்தி காமிச்சுது, வெளிநாடுகளிலிருந்து வந்தவங்கள்லாம் செஸ் ஒலிம்பியாடு தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக நடந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் ஒன்றிய அரசு விளையாட்டுத்துறைக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ஒதுக்குச்சு, குஜராத்துக்கும் ஊபிக்கும் எவ்வளோ ஒதுக்குச்சு, இதற்கான தொகை என்ன? இப்படி ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய தமிழகத்திற்கு எதிராக திட்டங்கள் வருதுன்னு சொன்னால் தமிழ்நாடு எதிர்க்கத்தான் செய்யும்.
ஆரம்பியில் உங்க நிலைப்பாடு என்ன? தமிழ்நாடு எதிர்க்க தான் செய்யும். ஆரம்பியில் உங்க நிலைப்பாடு என்ன? குரல் எழுப்பத்தான் செய்யும். சுருக்கமா அந்த ஆரம்பியில் உங்க நிலைப்பாடு என்ன? அக்னிசரன் மீட்டிங், அதாவது அது மாதிரியான, இல்லை இல்லை நான் நான் சொல்கிறேன், இப்போ இது மாதிரியான திட்டங்கள் கொண்டு வரும்போது தேர்தல் முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. முறைகேடுகள் நடக்காமல் இது மாதிரியான விஷயங்களை கொண்டு வரணுங்கிறதான் திமுகவினுடைய நிலைப்பாடு.